ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിനിന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാന്തദ്വിതീയമനുഗണം ശിഷ്ടതാപൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമണഘം കേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേകേശരി വേദാന്താചാര്യോ സന്നിധത്താം സദാഹൃദി ശ്രീവിഷ്ണുചിത്തകുലനന്ദനകൽപ്പവല്യേം ശ്രീരംഗരാജകവിചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാ ക്ഷമാ കരുണയാ കമലഹമിവാമ്യാം ഗോദാമനന്യശരണശരണം പ്രപദ്യേ ലീലാതുംഗസ്നഗിരിദീ സുപ്തബുദ്ധോഹത്യ കൃഷ്ണം താരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിസദസരസിദ്ധമധ്യാപയന്തി സോച്ഛിഷ്ടായാം പ്രതിനിജലിതം യാബലാകൃത്യ ഭുങ്ക്തെ ഗോദാഹസ്യൈനമൈദമിതം ഭൂയേവാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ ഉദവയാണ്ടാലരംഗർക്ക് തന്നതിരുപ്പാവൈവൽവലയം ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൾ നത്താമാളെ പൂമാളെ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്ത് തുടർക്കൊടിയേതൽ പാവൈ പാടി അരുളവല്ലവൽവളയായി നടിനീ വേങ്കടവച്ചെന്നെ വിളിയെന്ന ഇമാർത്ഥം നാം കടവാവണമേനൽ ശിവപ്പെയാണ് എമ്പെരുമാൻ தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிர்கேல் கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டால் அருளி செய்ததான திருப்பாவி பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 9வது பாசுரம். பூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபமுகமழத்துயில் அணமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாவீரவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமியோ அன்னிச்சு விடோ அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ மாமாயின் மாதவன் வைகுந்தன் என்ன நாமம் பலவும் நவிஞ்சேலோரும்பாவாய். தூமணி மாடத்து நேற்றைய பாசுரத்தில் தன் தோழியை முக்தாத்மாவாக பாவித்து எழுப்பினார்கள். இந்த பாசுரத்தில் நித்து முக்தர்களாக பாவித்து எழுப்புகிறார்கள். இங்கு இளைய பெருமாளுக்கும் ஒரு நமஸ்காரம். பூமணி மாடத்து அப்ராகிருதமயமான பஞ்சோபனிஷன்மயமான திவ்யமங்கல விக்கிரகத்தை கூறுவது. தூபம் கமழ என்ன சுகந்தமான அகிர்புகை என்கிறபடி எங்களுக்கு அசிஷ்டமான பரிமளம் உனக்கு எப்படி சகியமாகிறது? துயல் அனவே கண் வளரும். கிருஷ்ணனுடைய விரகத்தால் தூக்கமே வராமல் இருக்கும் பொழுது வெண்மலர் பள்ளி வெண்பள்ளியாயிருக்க உனக்கு மட்டும் படுக்கையாயிருந்து தூங்குவது எப்படி? நஞ்சரவில் வீரமர்ந்த வித்தினை என்னுமா போலே இளைய பெருமாளைப் போலே உறங்காமைக்கும் நாங்களும் உறங்குவதற்கு நீயுமாயிருக்கிறாய். 14 வருஷம் தூங்காதவனால் மரணம் வேண்டும் என்று இந்திரஜித் கேட்டான். இளைய பெருமாள் அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று 14 வருஷம் தூங்காமல் கைங்கரியம் பண்ணினார். அப்படி நாங்கள் தூங்காமல் இருக்கிறோம். நம்முடைய நெருப்பு சிலருக்கு படுக்கையாவதே வெண்மலர் பள்ளி வெம்பள்ளி. பிரம்மச்சாரிகள் படுக்கையில் படுக்க மாட்டார்களே. இருவர் படுக்கும் படுக்கை ஒருத்துக்கு பொருந்தும் என்றால் அவனும் அங்கிருக்க வேண்டும். இங்கே அபிமத லாபம் அவனே செய்யப்படுவதாக இவர்கள் ஏன் தவறுகிறார்கள் என்று அவளும் உபேயம் அவன்தான் என்றால் இவள் எதற்கு தூங்குகிறாள்? இது இஷ்டனிடம் இருக்கும் பக்தியை தோக்கவல்லதே. அடுத்த வழிநாகனை பள்ளி கொண்டானுக்கு என்ன தகப்பனார் அனுசந்தித்ததெல்லாம் இவளுக்கு தகிய விஷயமாகவே தோன்றியது. இதுவரை தோழிகளை சுவாமினியாகவும் தோழியாகவும் பாவாய் நாயகப் பெண்டுள்ளாய் சுற்றத்து தோழிவார் என்று அனுபவித்து பாகவத உபச்சாரம் செய்த பெரியார்தார் தத்தெடுத்த பெண்பிள்ளை திருவாய்ப்பாடியில் தனக்கு உஜ்ஜீவனமாக ஒரு பிராகிருத சம்பந்தத்தை உண்டாக்கி கொண்டால் உறவு முறைகள் ஸ்ரீவைஷ்ணவர்களிடத்திலே மிகவும் சாத்தியமானது. அது மிகவும் பிரிக்க முடியாதது. மாமான் மகளே கிருஷ்ணராமோ முதாயுக்தௌ மாலா காண கிருஹம் கதௌ பிரசாத பரமௌ நாதௌ மம கேஹ முபாகதௌ யன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி நித்யாக மால்யோக ஜீவினஹ. மாலாக்காரன்
பலராமனையும் கிருஷ்ணனையும் அர்ச்சித்து தன்யனானான். இப்படி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினான் மாலாக்காரனுக்கு. அர்ஜுனன் எம்பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கிறான், சகேதி மத்வா பிரபவம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானத மகிமானந்த தேவம் மயா பிரமாதா பிரணயேன வாபி ோஜனேஷுச்சுதமம் பட்சாமேதாம் அகமப்பிரமேயம். இப்படி அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள சம்பந்தமானது உறவானது சொல்லப்படுகிறது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தர தத்திரூதிர்மா. இப்படி பகவானிடத்திலே அர்ஜுனன் விண்ணப்பிக்கிறான், நான் ஏதோ விளையாட்டாக உன்னை கிச்சா கிட்டு என்றெல்லாம் கூட்டியிருப்பேன், என்னுடைய கைதாலெல்லாம் உன் மேலே பட்டிருக்கும், விளையாட்டில் விளையாட்டுத்தனமாக எல்லாம் செய்திருக்கிறேன், அதை மறந்து விடு அப்படின்னு அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கிறான் அர்ஜுனன். அப்பேற்பட்டதான உறவு முறைகள், உறவு முறைகள்னால் அதை பண்ணேன், பாந்தவியத்தினால் பண்ணினேன் என்கிறார். மாமான் மகளே, அதே போல இந்த கோபிகாஸ்திரியின் இடத்திலும் இவர்கள் பாந்தவியம் வேண்டும் என்று மாமான் மகளே என்று அழைக்கிறார்கள். மணிக்கதவம் திரவாய், துரியோதனன் நீருக்கும் நிலத்திற்கும் வித்தியாசம் தெரியாதது போல நாங்கள் சுவருக்கும் கதவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தவிக்கின்றோம், ஆனால் நீயே காதில் வாங்கி கொள்ளாமல் தூங்குகிறாயே என்று அழைக்கிறார்கள். ரங்கநாதன் பாதையை சாத்திக் கொண்டு அந்த புறத்திலே எழுந்தொள்ளுகிறான். எழுந்தொள்ளும் பொழுது அந்த ஒரு அழகானது எப்படி இருக்கிறது என்று சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். ஆலோகரஸ்மினி பாது கேத்வா சஞ்சர விரங்க பதௌ சலீலம் அந்த புரேஷயுகவத்சதுஷோ பஜந்தே தோலாதிரோகணரசம் பயுபிம்பிதாங்கோ. ரத்னபாலியே, ரங்கநாதன் மாதவன் வைகுந்தம் அசைகின்ற கிரணங்களாகிற கயிர்களால் கட்டப்பட்ட உண்மையில் ஏறி உல்லாசமாக அந்த புறங்களிலே சஞ்சரிக்கும் பொழுது உன்னிடத்தில் பிரதிபலித்த உருவங்களையுடைய பிராட்டிவார்கள் ஒரே சமயத்தில் ஊஞ்சலாடுவது போல சுகத்து பெறுகிறார்கள் என்று மணிக்கதவம், பல மணிகளால் நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட பாதுகாதேவியினுடைய கிரணங்கள் வெளிச்சங்கள் அப்படி இருக்கிறது பார்ப்பதற்கு என்று அனுபவிக்கிறார். அதே போல இந்த கோபியினுடைய திருமாளிகை அப்படி இருக்கிறது. மாமீர் அவளை எழுப்பீரோ, அறையில் இருக்கும் இவர் தாயார் இதை கேட்டு இவர்கள் ஆர்த்தைகளாய் வாசலிலே நின்று இவ்வளவும் பேசாது கிடந்து உறங்குவதே என்றார். அதை கேட்ட தொழில் மாமீர் அவளை எழுப்பீரோ என்கிறார்கள். அடியார் அடியார் என்னும் தொண்டர்கள் தொண்டர் என்னும் ஆழியாருடைய பாகவத சேஷத்தும் போலே ஒரு மாதுளனும் ஒரு மாமியாருமே என்று இவள் சம்பந்தத்தை சொல்லுகிறார்கள். நாங்கள் தான் இவ்வளவு கூறி எழுந்திருக்கவில்லை, நீங்களாவது எழுப்புங்கோ என்கிறார்கள். அவள் தாயும் எழுப்ப அதையும் மதிக்காமல் உறங்குகிறாள். அதைக் கண்ட இவர்கள் அவளை பரிகசிக்கிறார்கள். உண்மகள்தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ, பிரணய கோபம் தெரியாமல் பிராட்டி இருப்பது போல கிம்பா மன்னதே வைதேக வைரேக பிதாவே என்று தகப்பன்னும் சொன்னபடி அப்படி உண்மகள் ஊமையா பிறப்பு ஊமை இல்லாதவளை மத்தியே வியாத்யவகாரம் இல்லாதபடி பண்ணினானா கிருஷ்ணன். அன்னிச்செவிடோ, எத்தனை பேரும் நெருக்கமாக கூப்பிட்டும் காது மேலாதவள் போல் இருப்பதை கண்டால் அந்த செயற்கை ஒருவேளை இவளை செவடியாக்கி விட்டதோ அல்லது ஆனந்தனோ, இரவெல்லாம் கிருஷ்ணனுக்கு ஊடல் கொடுத்து விட்டு இப்பொழுதுதான் உறங்க முற்படுகிறாளோ. ஒத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் சுணோதி நான்யத் வததி. பிரம்மானுபவத்தில் ஈடுபட்டதான ஜீவன் எதையும் பார்க்காது, எதையும் கேட்காது, எதுவும் பேசாது. அப்படி இவளது பேசுவதற்கும் பிறப்புடைக்கும் தடையாக யாராவது காவல் இருக்கிறார்களா? ஏமப்பெருந்தியை மந்திரப்பட்டாலோ,
யாராவது இவரை மந்திரித்து விட்டார்களோ, அம்மான் புலி தூவி எழுந்திருக்க விடாமல் செய்து விட்டார்களா? எப்படி உறங்குகிறாளே? இதை கேட்ட தாயார், என் மகள் பிழைப்பதற்கு ஏதாவது வழி உண்டா என்று கேட்கிறாள். வைகுண்டன் அளவும் திருநாமங்களை பாடினால் எழுந்து விடுவாள் என்கிறார்கள். அப்படி என்றால் பாடுங்கோள் என்கிறார். மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்ன நாமும் பலவும். நாங்கள் பலபடியாக பாடியாகி விட்டது. நீங்கள் ஒரு தரம் அவர் காதலை பாடி மாமீர் அவளை எழுப்பீரோ. சுத்தாக கிண்ணமுதான் கிண்ணு என்று கொண்டு பள்ளக்கொள்ளி கும்பனை இன்னொரு நாள் காண்பதென்னுதலோ. கடியன் கொடியன் நடிகால் உலகம் கொண்டாடியன் ஆகிலும் கொடியவன் நெஞ்சம் அவனே கிடக்கவில்லை. தொடிகள் இடவடை தோழி என்று ஆகப்பட பண்ணுபவன் மாமாயன். ஆச்சரிய குணசேஷ்டங்களாலே அபலைகளான பெண்களை எழுதி கொண்டு அவர்களுடைய நிறைவேற்றக்கூடிய மாயாவும், அதற்கு குருகரவாதம் பண்ணக்கூடிய பெண்களுடன் ஆண்களையும் சேர்த்து அறிவிப்படுத்தி அந்த பெருமையை எடுத்துக்கொள்கிற சிவப்பதியான மாதவன் வைகுந்தன் என்று கூறி மாமீர் அவனை எழுப்பீரோ என்கிறார்கள். உணராதாரி நீரை சொறிந்து உணர்த்துங்கோல், நீங்களே நீரை குட்டி எழுப்புங்கோல் என்கிறார். மாமா என் உபய விபூதி நிர்வாகனான அந்த சுவாமி அத்தியாச்சரிய குணசேஷ்டன் என்பதால் அவனுடைய சௌலபியம் சொல்லப்படுகிறது. அவன் எல்லோருக்கும் சுலபன் என்று மாதவன் அகில ஜெகன் மாதாவான பெரிய பிராட்டியாருக்கு நாயகனான அவன் நம்மோடு சந்திரிப்பது அவனுடைய சௌசீல்யம். வைகுந்தன் நித்தல் பூதியில் ஐரோரம் அமரர்களுக்கு அதிபதியானவன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்திருக்கான் என்பது அவனுடைய பரத்துவத்தை கூறுகிறது. இப்படி மூன்று குணங்கள் தோன்றும்படியாக அவனை நாங்கள் பாடியாகிவிட்டது, நீங்கள் எழுப்புவோம் என்கிறார். தூமணி மாடம் நவரத்னங்களை வைத்து தங்கத்தால் இயற்றப்பட்ட மாளிகை, அதை இந்த கோபிகாஸ்திரிக்கு அமைத்துக் கொடுத்துள்ளான் கிருஷ்ணன். அதில் தூய்மையான ஹம்சதுலிகா மஞ்சத்தில் படுத்து தூங்குகிறாள் இந்த கோபிகை. கருப்பு புள்ளி, சிவப்பு புள்ளி, ஈக்கால், ரத்தபிந்து, நுரை போன்ற தோஷங்கள் இல்லாமல் பரீட்சை செய்து அதனால் அமைக்கப்பட்ட திருமாலையை தனக்கு அமைத்துக் கொண்டான். துவலில் மாமணி மாடமோங்கு தொலைவில் மங்களம் தொழுதும் இவளை. தொலைவில் மங்களம் என்ற திவ்ய தேசத்திலே அமைக்கப்பட்ட இரண்டாம் தரமான மாளிகை அவனுக்கு. தூமணி மாடத்தில் தூங்கும் இவளை சுற்றும் இழக்கெரிய, சுவர் எது கதவு எது என்று தெரியாத இவர்களுக்கு விளக்கு எறிவதும் தூபம் கமழ்வதும் எப்படி தெரியும் என்றால் கண்ணாடியை பார்ப்பது போல வந்தார்களாம். 500,000 பேருக்கு தூக்கம் இல்லை, இவள் எப்படி தூங்குகிறாள்? அதுவும் உயிரானவே எல் கண் வளரும். தன்னிடம் உள்ள ஐஸ்வர்யத்தை கண்ணன் அனுபவிக்கும்படி அவனை வரவழைக்க தன்னை அலங்கரித்துக் கொண்டும் துயிலறையில் அலங்காரங்களை செய்து கொண்டும் படுத்துக் கொண்டிருக்கிறாள். துயிலனவே எல் கண் வளரும். கோவர்தனகிரியை பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஈரழித்து அனுமன் புகழ் பாடி நம் குட்டல்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. மந்திகள் தங்கள் குட்டிகளை தூங்கச் செய்யும் என்று கூறாமல் கண் வளர்த்தும் என்று மரியாதையாக கூறுகிறார். பகவத் சம்பந்தம் உள்ளவர்களை மரியாதை இல்லாமல் கூறக்கூடாது. ஆகவே தீரனவே கண் வளரும் என்று ஆண்டால் அனுபவிக்கிறார். எம்பெருமானார் பெரிய நம்பிகளிடத்திலே கேட்கிறார், இவள் இப்படி உறங்குவதும் அவர்கள் உறக்கமற்று இருப்பதும் எப்படி என்று. பெரிய நம்பிகள், 18 தரம் திருக்கோட்டூர் சென்று வந்த உமது சரித்திரமே அதை சொல்லும் என்கிறார். பெரும் வள்ளலான நீர், பிறர்க்கு உபதேசிக்க அடியோடு விரும்பாத அவர், இப்படி உங்கள் இருவரை போல இவளும் அவர்களும் என்றாராம். இவளுக்கு ஏற்கனவே பரநியாசமானபடியால் நிர்பரோ நிர்பயோஸ்மி என்று கவலை இல்லாமல் நிம்மதியாக படுத்து தூங்குகிறாள். கண் வளரும் மாமான் மகனே, இவ்வளவு ஐஸ்வர்யத்தைக் கண்டும் நீ பரநியாசம் செய்து கொண்டிருக்கிறாய் என்றும் கண்ணன் தானே வருவான் என்று அவளுக்கு தகுந்தபடி அலங்காரம் செய்து கொண்டு படுத்தாயே, அவன் வந்தானா? அப்படி அவன் வந்திருந்தால் நீ எப்படி தூங்க முடியும்? பரநியாசம் செய்திருப்பதால் அதன்படி அவனை அனுபவித்து ஆயாசத்தில் தூங்குகிறாய் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம்.
நோன்புக்கு உன்னை நேரில் அழைத்து போக பரஞ்சாபம் செய்து கொண்டுள்ளேன் என்றால் அது நியாயமாகாது. நாமெல்லாம் சேர்ந்து சேவித்து கரை பெற வேண்டும் என்று தீர்மானித்திருக்கும் பொழுது அதற்கு மாறாக நீ செயல்பட்டால் நம் புத்தியை மாற்றின மாமாயன் நம்மை விட்டு சென்று மாதவனாக திருப்பார் கடல் சென்று விடுவான். பிறகு நீ இங்கே உறங்குவது போல் அவன் அங்கே உறங்குவான். அதன் பிறகு வைகுந்தன் ஆகி விடுவான், அதாவது பார்க்கடலை விட்டு பரமபதத்திற்கு சென்று விடுவான். நெருங்கி வருவான் என்று நினைத்த நமக்கு நேர் எதிராக வெகு தூரம் சென்று விடுவான். நேராக நாமே அவனுடன் சேர்ந்து செல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கும் பொழுது பரநியாசம் எதற்கு? இதற்கு சாஸ்திரம் கூட சம்பதிக்காதே. மாமான் மகளே என்று அழைத்து எழுந்திருக்கவில்லை, மாமீர் என்கிறார்கள். இவனுடைய மாமானின் மனைவிகள் பலர் இருந்ததால் மாமீர் என்ற தன்மையில் அழைக்கிறார்கள். இதை கேட்டதும் ஒருத்தி எழுந்து வருகிறாள். அவளே பெண்ணின் தாய் என்பதால் மாமி என்று அழைத்து உன் மகள்தான் என்று கூறுகிறார்கள். மாமன் மகளே என்று உறவு முறையிட்டு அழைக்கிறார்கள். ஸ்ரீபாஷகாரர் அவருக்கு பிரதான சிஷ்யர்கள் ரெண்டு பேர். ஒருவர் கூறத்தாழ்வான், மற்றொரு முதலையாண்டான். கூறத்தாழ்வான் எம்பெருமானுக்கு பவித்திரம் போன்றவர், முதலையாண்டான் திருதண்டம் போன்றவர். ஒரு நாள் முதலையாண்டான் எம்பெருமானாரிடம், கூறத்தாழ்வான் என் மீது பொறாமைப்படுகிறார் என்று புகார் கூறினார். பாஷ்யக்காரர் கூறத்தாழ்வானை கூப்பிட்டு விசாரித்தார். கூறத்தாழ்வான், தேவரீருக்கும் அடியனுக்கும் இரண்டு மரக்கால் ஞான சம்பந்தம், ஆனால் அவருக்கும் தேவரீருக்கும் மருமான் என்ற ஆழாக்கு ரத்த சம்பந்தம் உண்டு. அந்த திருவேணி சம்பந்தம் அடியனுக்கு இல்லையே என்று விண்ணப்பித்தாராம். அப்படி பக்தர்களின் திருவேணி சம்பந்தம் வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். ஊமையோ, நாங்கள் கூப்பிட்டது அவள் காதில் விழவில்லை, அதனால் செவிடோ என்றால் தனது ஐஸ்வர்யம், தன்னிடம் கண்ணன் வசப்பட்டுள்ளான் என்று நினைத்து ஊமை போலவும் செவிடு போலவும் இருந்தார். மாமியும் எழுப்பவில்லை, அவளும் எழுந்திருக்கவில்லை என்றால் ஏமப்பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ, ஏமப்பட்டாலோ மந்திரப்பட்டாலோ என்கிறார்கள். அதிகமாக சந்தோஷப்பட்டாலோ அதிகமாக வருத்தப்பட்டாலோ ஏற்படும் மயக்கம். அப்படி யாராவது மந்திரம் செய்துள்ளார்களோ சீர்மல் வாய்ப்பாடியில் ஐஸ்வர்யத்தை அனுபவித்துக் கொண்டு இரு என்றால் அதை கேட்காமல் இடைத்தெண்களோடு சுற்றித்திடுகிறாள் என்று மந்திரித்து விட்டார்களா? மகாபாரத யுத்தத்தில் அபிமன்யு கொல்லப்பட்டான். அதனால் கோபம் கொண்ட அர்ஜுனன் நாளை தினம் அஸ்தமனமாவதற்குள் அவனை கொல்ல வேண்டும், இல்லை என்றால் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் என்று பிரதிஜை செய்கிறான். ஜெயப்பிரதரை பார்க்க முடியாமல் நெருப்பை மூட்டினான். யார் தடுத்தும் கேட்கவில்லை. நெருப்பில் விழ வேண்டாம், நான் இருக்கேன் என்று கிருஷ்ணன் சொன்னதும் அவன் முகத்தை பார்த்தான் அர்ஜுனன். உன்முகம் மாயமந்திரந்தான்களோ என்றபடி மந்திரித்து விட்டவன் போலானான் அர்ஜுனன். இப்படி மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நவீந்து எழுப்புகிறார்கள். மாமான் மகளே, சர்வகுண சம்பந்தனான ஒருவன் எம்பெருமானிடத்தில் ஆழ்ந்த பக்தியும் ஆச்சாரியனுடைய பிள்ளை போல் இருக்கக்கூடிய சிஷ்யனை வேதாந்த காலக்ஷேபத்திற்கு அழைப்பதாக கூறப்படுகிறது. தூமணி மாடம் நித்தியமாய் நிர்தோஷமாய் எல்லா அர்த்தங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய வேதம். சுற்றும் விளக்கு, அதன் அங்கங்கள் ஆறு: சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், ஜோதிஷம், கல்பம், நிறுத்தம் என்பது சுற்றி இருப்பது. விளக்கெரிய, ஞானம் பிரகாசிக்க. நிகமசௌத தீபஸ்ரீயா விபஸ்யது அவிகீதையா ஜெகத் கீதையா என்று அழுச்சுகிறார் சுவாமி தேசிகன். ரூபம் கமல, அக்னிஹோத்திரம் முதலான நித்தகர்மானுஷ்டானங்களால் எங்கும் ஹோமப்புகையின் பரிமளம் வீச, ஞானமும் அனுஷ்டானமும் ஒன்று சேர, துயிலனவே கண் வளரும், வைராக்கியம் ஏற்பட, துயில் அஜானம், அது வருவதற்கு காரணமான அனைவேல் உலக விஷயங்களிலே கண் வளரும் நித்திரை, அதாவது ஈடுபடாமல் இருக்க, மாமான் மகான் அதாவது தந்தை தாய் ஆச்சாரியன், இவர்களில் முக்கியமானவன் ஆச்சாரியன். மகளே, அந்தரங்க சிஷ்யன், மணிக்கதவம் தாழ்கிறவாய், ஆச்சாரியனால் உபதேசிக்கப்பட்ட அர்த்தங்களில் மனதில் நிற்காமல் இருக்கும் சந்தேகங்களை போக்க வேண்டும் என்கிறார்கள். மகளே என்பது எம்பெருமானிடத்திலே தன்னை ஸ்திரீ போல பாவித்து அவன் திருக்கல்யாண குணங்களை அனுபவித்ததால் அப்படி அழைக்கிறார்கள். எம்பெருமானுக்கு யாரை பிடிக்கும் என்றால் பிறரை பழிப்பதில் ஊமையாகவும்
பிறர் பழிப்பதை கேட்பதில் செவிடனாகவும் பிற ஸ்திரீகளிடத்திலே நபும்சகனாகவும் இருப்பவர்களைத்தான் பிடிக்குமாம். பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக பரதேஷு அபும்சகாக பரவாதேஷு ஏ மூக்காக ஏ அதீவ தயதா மம என்று பகவானே சொன்னதாக விஷ்ணு தர்மம் கூறுகிறது. நன்மையை விரும்புபவர்கள் குருடர் போலவும் செவிடர் போலவும் இருப்பதே எம்பெருமானுக்கு உகப்பு. பதிராந்தவதேவ கத்தவர்த்தவியம் ஹிதைஷினா என்கிறது சாஸ்திரம். அனந்தலோ அனன்யகதிகனாக தன்னை எம்பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று மகாவிஷத்தோடு இருப்பது. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று திருநாமங்களை சொன்னதாலேயே பேரானந்தத்தில் மூழ்கி கிடப்பது பெருந்துயல் என்று பகவத் அனுபவத்தில் ஈடுபட்ட ஒரு பாகவதனை எழுப்புகிறார்கள். தூமணி மாடம் மாமான் மகளே என்று இந்த வாசரத்திலே திருவிசையாழ்வாருக்கு மங்களாசாசனம். திருவிசையாழ்வார் மாகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீசம் பக்திசாரமகம் பகே. மகளே திருவிசையாழ்வார் தகப்பனார் பிரகமகரிஷி தாயார் தேவதாஸ்திரி அம்சம் சக்கரம் வருஷம் சித்தார்த்தி முதலாழ்வார்கள் அவதரித்த வருஷம் மாசம் தை மாசம் கிருஷ்ணபக்ஷம் பிரதமை பானுவாசரம் நட்சத்திரம் மகாநட்சத்திரம் க்ஷேத்திரம் மகீசார க்ஷேத்திரம் குணப்பெயர்கள் மகிசை பிரான் மகீசார குரீஸ்வரர் பக்திசாரர் பார்கவர் வளர்ப்பு தாய் தந்தை திருவாளன் வேடன் தங்கையை செல்வி. சாக்கியம் கற்றோம் சமணங்கற்றோம் சங்கரனாராக்கிய ஆகமனூல் ஆராய்ந்தோம் என்று எல்லா விதத்திலும் மிகவும் பண்டிதராக இருந்தவர். இவர் எம்பெருமானிடத்திலே அலாதியான ஈடுபாடு, காராவுமுதனிடத்திலே அலாதியான ஈடுபாடு. காவிரி கரை குடந்தையில் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாகி கேசனே என்று விண்ணப்பிக்க எம்பெருமானும் அப்படியே எழுந்து பேசுகிறான், அனுகிரகிக்கிறான். ஆழ்வாருக்கு நான்முகம் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் முதலமைகளை இவர் அனுகிரகித்தவர் அருளி செய்தவர். பூதேஷயத்வதபிமான விசேஷ பாத்திரம் கோஷம் ததேவ பஜதி பாவயந்தா பூதம் பிரபூத குண பஞ்சகமாத்தி பிராயோ நிதர்சனதையா பிரதிபாதயந்தி. இந்த உலகத்திலே பூமி பிரார்த்தியான உன்னுடைய அனுகிரகம் பெற்று ஜீவனே மிகவும் சந்தோஷமாக ஐஸ்வர்ய சமுத்தியுடன் இருக்கிறான். ஏனென்னால் பிருத்திவி ஆபஹா தேஜகா வாயு ஆகாசம் பஞ்சபூதங்களில் முதன்மையானது பூமி. இதில்தான் ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சப்தம் போன்றதான ஐந்து குணங்கள் உள்ளன. மற்றவர்களுக்கு இவை இல்லை என்று பூமி பிராட்டியாரிடத்திலே மங்களாசாசனம் செய்கிறார் சுவாமி தேசிகன். இவை ஆழ்வார் மத்த இந்த பூதங்களிலே இவைகள் அஞ்சும் இல்லை என்பதை இதுக்கு சிருஷ்டி பிரக்ரியா என்று பெயர். நீ அழகாக ஆழ்வார் அருள் செய்துள்ளார். ஊனிலாய ஐந்து மாய் புணர்த்தனை ஈலாய மூன்று மாய் சிறந்த கால் இரண்டு மாய் நீனிலாய ஒன்று மாய் வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ணன் என்னை யார் நினைக்க வல்லரே. ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னிராபா அத்ய பிருத்திவி என்பதான சிருஷ்டி பிரக்கிரியும் ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் என்று திருவிசை புராணுக்கு மங்களாசாசனம் பாடுகிறாள் ஆண்டாள். கவிதா கிருஷ்ணாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நாம் சிவதே வராக மகாதேசிகாய நாம் சிவதே நிதமாந்த மகாதேசிகாய நாம் சிவத்தை போதாயை நமஹான்.